சுமதி மேம்ஸ். ஸோ இந்த யூனிட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வித் ப்ராப்ளம்ஸ். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம்னு ஒரு தடவை செக்லிஸ்ட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 4a, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4a டு 2√ax, உள்ளுக்குள்ள பாருங்கள் xy dy dx. ஸோ எல்லா கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா xy-ல தான் இருக்குது, லிமிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் 0 to 4a அந்த கொஷினை வந்து இப்படி கூட 0 to 4 இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4 டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இப்படி கூட கேட்டலாம், ஏ இல்லாமல் கேட்டலாம். அந்த ரெண்டு கொஷின் ஒன்று தாங்க. இந்த கொஷின் படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஷின் நீங்கள் எழுதிடலாம். த சேம் பாருங்கள் 0 to 4 எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ 2a-x, அந்த சேம் ப்ரொசீஜர் பாருங்கள், டிவைட் பை ஏ இல்லை. அப்போ இந்த ரெண்டு கொஷினும் சேமுங்க, ஏதோ ஒரு கொஷின் படித்தாலும் இன்னொரு கொஷின் எழுதிடலாம். ஸோ இதில் கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட்டு, இந்த இடத்துல 0 மட்டும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. பட் இது கொஞ்சம் தான் வேரியேஷன் ஆகும், பட் மேலே இருக்க கொஷின் மாதிரியே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கொஷினும் கொஞ்சம் ஒரே மாடலில் தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5th கொஷனுக்கும் 6th கொஷனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 4 கொஷனும் கேட்காத பொழுது இந்த கொஷனுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸில் ரேராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இந்த எக்ஸ் பை ஒயர் இன்டகிரேட் பண்ண தெரியாதுங்கிறதுக்காக கேட்பாங்க. அதனால் இந்த 6 இந்த 8 கொஷின்ஸும் படிச்சிட்டோமான்னு ஒரு தடவை செக்லிஸ்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கார்டீஷியன் டு போலார். கார்டீஷியன் டு போலார்னா ஆர் காஸ் தீட்டா, y = r sin θ, dx dy = r dr dθ. இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் பண்ணுறீங்களா பார்த்துக்கோங்க. நான் சாம்பிள் 2 கொஷின் தான் எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு கொஷனும் லாஸ்ட் டைம் கேட்கலைங்க, இந்த கொஷன் கேட்கவே இல்லை லாஸ்ட்டு 4 இயர்ஸாக. ஸோ இந்த கொஷன் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. ஷோ தட் இன்டகிரல் 0 to ∞ இந்த கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா டபுள் இன்டகிரல் டிஎக்ஸ் டிஒய் போடலாம், இல்லைன்னா டபுள் இன்டகிரல் டிஒய் டிஎக்ஸ் போடலாம். என்னென்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா, ஒரு பேரபுலா, ஒரு ஸ்ட்ரைட் லைன், இல்லைன்னா ரெண்டு பேரபுலாக்கும் ஆன்சர் இது, இல்லைன்னா ஒரு சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா சர்க்கிளுக்கு எந்த நம்பரும் போட வேண்டாம். இதே வந்து ஆன் த ஹோல் சர்க்கிள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4 times ஆஃப் போடணுங்க, அது கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க. இது ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். வால்யூமில் வந்து ஸ்பியர் கொஷின் கேட்பாங்க, சிலிண்டர் கொஷின், எலிப்சாய்டு. ஸோ இந்த ஸ்பியர் கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஸ்பியர்னு கேட்டாங்கன்னா 8 போடணும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. அதே மாதிரி சிலிண்டர், எலிப்சாய்டு, எலிப்சாய்டும் அதே மாதிரி 8ங்கிற கான்செப்ட் வருங்க, 8 கான்செப்ட் வருங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வால்யூமில் ஒரு 3 கொஷின்ஸுங்க. இதை தாண்டி நிறையா டாபிக்ஸ் இருக்குது, பட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஷின்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் கேட்பாங்க, எலிப்ஸ், வெறும் எலிப்ஸ் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ரேர்லி கொஷின்ஸ் தான், பட் இருந்தாலும் ஒரே மாதிரியே தான் வரும், சரிங்களா? இதுதான் வந்து 5th யூனிட்டோடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. இதெல்லாம் படிச்சுட்டீங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் ஒரு 2 mark ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஷின் கொடுத்துருவாங்க, இப்படி வெறும் f(x, y)ன்னு கொடுத்துருவாங்க, லிமிட் கொடுத்துருவாங்க 0 to y, 0 to ∞ அப்படி சொல்லுவாங்க. இதை வந்து ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி லிமிட் கேட்பாங்க, ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிச்சிங்கன்னா 2 mark. கண்டிப்பாக ஆர்டர் சேஞ்ச் கேட்பாங்க, இல்லைன்னா ரீஜியனை வந்து ஸ்கெச் பண்ண சொல்லுவாங்க, ஸ்கெச் த ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெச் த ரீஜியன் கேட்கலாம், இல்லைன்னா ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா லிமிட் ஃபைன் பண்ணி கேட்கலாம். இந்த கொஷின் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான 2 marks வரும். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, இது எப்படி சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க இந்த எக்ஸாமினேஷனை. என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அடுத்த செமஸ்டருக்கும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.